It's hard to breathe, but that's alright. Hush. பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரௌன் ஸ்டார்ஸில் நிறைய ட்ராஃபிஸ் சீக்கிரமாக ஈஸியாக வாங்குறது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேங்க் காய்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நீங்கள் வந்து நிறையா ட்ராஃபிஸ் வாங்கினீங்க அப்படின்னா ட்ராஃபி ரோட் பவுலர்ஸ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாக்ஸ்லேருந்தும் வந்து நிறையா பவுலர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ராஃபிஸ் வந்து அதிகப்படுத்துறது வந்து மெயின் கான்செப்டாக நினைப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ராஃபிஸ் வந்து நீங்கள் நிறைய பண்ணுறதுனால உங்கள் கேரக்டர்ஸ் எல்லாமே ட்ராஃபிஸ் தான் கைஸில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக வாங்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை வாங்குறதுக்கு மெயினாக நீங்கள் வந்து ஸ்லோ டவுன் வந்து விளையாடுங்க. ஸோ அது வந்து நீங்கள் மேக்ஸிமம் சோலோவாக போய் விளையாடுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய ட்ராஃபிஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அதுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து வின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் போய்ட்டு கில் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து ஸ்லோ டவுனுக்கான ஒரு பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்காக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஈவெண்ட் ஒருவேளை ஸ்லோ டவுன் வந்து இங்கே வேறு ஏதாச்சும் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு ஆப்டான பவுலரை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பவுலரில் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து எந்த பவுலர் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தோணுதோ அதை வந்து கொண்டு போங்க. இல்லைனா கூகுள் யூடியூப்பில் எல்லாச்சும் பார்த்து வந்து கொண்டு போங்க. அண்ட் கைஸ் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரோல் ஸ்டார்ஸ் பேஸ் பண்ண வீடியோஸ் வந்து போடலான்னு இருக்கும். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது வந்து ப்ளீஸ் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோக்கு எனக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா, நிறைய லைக்ஸ் கிடச்சிது அப்படின்னா நான் வந்து கன்ஃபார்மாக நிறையா ப்ரோல் ஸ்டார்ஸ் வீடியோ போடுவேங்க. ஸோ மறக்காமல் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு லைவும் இருக்குது. எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க. ஈவினிங் 7:00 வந்து பார்த்திங்கன்னா லைவ் இருக்கும். அண்ட் அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடுங்க. ஸோ கன்ஃபார்மாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஆகிக்கோங்க. அதுக்கடுத்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெண்டாக போய்ட்டு விளையாடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஃப்ரெண்டாக போகிறீங்கன்னா ஸ்லோ டவுனு டுவோவாக விளையாடலாம், ஜெம் கிராபிலெலாம் நாக் அவுட் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் விளையாடுங்க. ஃப்ரெண்ட்ஸாக விளையாட ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்லோ டவுன் விளையாடுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம். அண்ட் ஏன் நான் ஃப்ரெண்ட்ஸாக விளையாட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக விளையாடும் போது உங்ககிட்ட ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். அதாவது வந்து ஓகேப்பா, நம்ம மூணு பேரும் வந்து நம்ம நீங்கள் பேசிக்கிட்டு ஒழுங்காக ஒரு பிளானோட போய் விளையாடும் போது அதை நீங்கள் வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். அண்ட் அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஜெயிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது விளாட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே நாக் அவுட் தவிர அவர் எதுவாக இருந்தாலுமே வந்து கில் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. போயிட்டு மேட்ச்சை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். மேட்ச் வந்து ஜெயிக்க ட்ரை பண்ணுங்கள். ஜெம் கிராபாக இருக்கட்டும், ஸ்லோ டவுனாக இருக்கட்டும், ப்ரௌல் பாலாக இருக்கட்டும். அண்ட் மேபி ப்ரௌல் பாலில் நிறைய பேர் வந்து கில் அடிக்கிறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் அதை விட நீங்கள் வந்து அதில் என்ன பண்ணணுமோ மெயினாக ஸ்லோ டவுனாக நீங்கள் வந்து சர்வே பண்ணி கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்குது தான் ஸ்லோ டவுனோட மெயின். ஸோ அந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் வந்து அந்த பவுலரில் அந்த ப்ரௌலரை போயிட்டு கில் பண்ணுற அப்படின்ற பேரில் வந்து அவங்க கில் ஆகிடுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வந்து தவிர்த்துருங்க. அண்ட் மூணாவது கடைசி விஷயம், அண்ட் எத்தனாவது விஷயம் நான் சொல்கிறேன்னு தெரியல. பட்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு மேட்ச்சுக்குள்ளே போகிறீங்கன்னா கன்ஃபார்ம் ஓகேப்பா, நம்ம இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்மளால் விளையாட முடியும், கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த மேட்ச்சுக்குள்ளே போங்க. இன்கேஸ் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி தோணலை, இல்லை நம்ம வந்து நடுவில் நம்ம வந்து ஃபோனை வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ப்ளீஸ் அந்த மேட்ச்சுக்குள்ளேயே வந்து நீங்கள் போகவே போகாதீங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு வேளை உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் இல்லை அப்படின்னா மேட்ச்குள்ளே போகாதீங்க. பிகாஸ் நம்ம மேட்ச் விளையாடாமல் கூட இருந்துடலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விளையாட போகிறோம் அப்படின்ற பேரில் போயிட்டு தோற்றுற மட்டும் கூடாது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து மெயின் பாயிண்டாக வச்சுக்கோங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்ருங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.